ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் வாதி. காந்தி பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். பட் காந்திக்கும் தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற அந்த உறவு, அந்த பாண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாவு சிதம்பரனா வந்து பிரிட்டிஷ்க்கு எகேன்ஸ்டாக சுதேசி கப்பல் இது பண்ணார் அப்படின்லாம் நமக்கு தெரியும். அவர் அரெஸ்ட் பண்ணாங்க, செக்குழுத்தாரு, வறுமையில் வாடினாங்க பற்றிலாம் நம்ம படிச்சிருக்கோம். தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற தமிழர்களுடைய நீதிக்காக வந்து அவர் காந்திக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காரு தமிழில். காந்தி வந்து தமிழில் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு வித் வந்தே மாத்திரம் அப்படிங்கிற எண்ணோட்டோட. பட் இந்த காந்திக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் இந்த பாண்டை பற்றி அந்த ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு முன்னாடி, தமிழர்கள் வந்து எப்படி இங்கேருந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போனாங்க அப்படிங்கிற பற்றி அந்த ஒரு வரலாறு வந்து பார்த்துடலாம். பஞ்சம் பிரிகளுக்காக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து கொத்து கொத்தாக கிட்டத்தட்ட 1860 1910 வருஷம் ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா 10,000 மேலே தமிழர்கள் வந்து கூலி வேலைக்காக அங்கே போயிருக்காங்க. தங்கம், வைரச் சுரங்கம், அப்புறம் கரும்பு தோட்டம், இந்த மாதிரி பிரிட்டிஷ்க்கு வெள்ளக்காரனுடைய அந்த தோட்டத்தில் அவங்க ஏரியாவில் வேலை பார்க்குறதுக்காக கான்ட்ராக்ட் கூலிகள் மாதிரி அங்கே போயிருக்காங்க. அங்கே நிறைய கொடுமையெல்லாம் நடந்திருக்கு. அந்த கொடுமையை எதிர்த்து கேஸ் போடுறதுக்காக பாலசுந்தரம் அப்படிங்கிற வந்து ஒரு லாயரை பார்க்க போயிருக்காரு. அந்த லாயர் கேஸ் எடுத்தார், கேஸ் எடுத்து ஜெயிச்சிட்டாரு, வெள்ளக்காரனுக்கு தண்டனை கிடச்சிது. அந்த லாயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அப்போ வந்து அவருக்கு ஏஜ் வந்து 27. ஸோ அப்படி தான் வந்து தமிழருக்கும் காந்திக்கும் அந்த உறவு வந்து ஆரம்பித்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பாலசுந்தரம் வந்து தமிழ் தமிழர் இந்த மாதிரி நிறையா அந்த ஹிஸ்ட்ரி பற்றியும் சரி, அந்த லாங்குவேஜ் பற்றி வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு காந்திக்கு அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு தனி வரலாறு உண்டு. இப்படி பஞ்சம் பிழைக்க போன நிறைய தமிழர்களில் ஒருத்தர் தான் வந்து முனுசாமி ஜானகி அப்படிங்கிற தம்பதியினர். அவங்களுக்கு வந்து வள்ளியம்மை அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இருக்குது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நிறைய சட்டங்கள் இருந்திருக்கு, கொடூரமான சட்டங்கள், அதாவது வரி கட்டுறது, அப்புறம் கிறிஸ்தவ முறைப்படி தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டமெல்லாம் இருந்திருக்கு. அப்புறம் சில இடங்களில் வந்து அவங்க தங்கக்கூடாது, இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொடூரமான அந்த லாஸ்லாம் இருந்திருக்கு. இந்த சட்டத்துக்கு எதிராக வந்து கிட்டத்தட்ட 2000 மேலே மேற்பட்ட தமிழர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். அதில் கிட்டத்தட்ட 160 பேர் பெண்கள், 50 மேலே குழந்தைகள். ஸோ அதில் ஒரு பொண்ணு தான் வள்ளியம்மை. ஸோ பிரிட்டிஷ் ஆஃபீஸருக்கும் வள்ளியம்மைக்கும் ஒரு வாக்குவாதம் கூட நடந்திருக்கு. அதில் ஒரு வாக்குவாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வந்து நீங்களாம் அந்த ஆஃப்ரிக்கன்ஸாக வந்து உங்கள் நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்போ, வள்ளி வந்து இல்லை நாங்கள் வந்து இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடே கிடையாது, உங்களுக்கு ஒரு கொடி கூட கிடையாது, தேசிய கொடி ஃப்ளாக் அப்படிங்கிறது கிடையாதுன்னு சொன்னப்போ, அவங்க வந்து தன்னுடைய துணியை கொஞ்சோண்டி கிழிச்சு இதுதான் எங்களுடைய தேசிய கொடி அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தமிழர்கள் வந்து போராட்டத்தில் கலந்து நிறைய பேர் வந்து அரசு செய்யப்பட்டாங்க. அதில் வள்ளியமையும் ஒருத்தங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப மெலிஞ்சோடல் அப்படின்னால பிரிசனில் வந்து சிறையில் இருந்தப்போ அவங்களுக்கு வந்து சரியான சாப்பாடு அந்த மாதிரி இதுனால விஷ காய்ச்சல் வந்து அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. ஈவன் ஆஃப்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், ரிலீஸ் ஆன ஒரு 10th நாள்லையோ செகண்ட் வீக்கில் அந்த டைமில் வந்து அவங்க இறந்தும் போயிடுறாங்க. February 22 அன்றைக்கி இறந்தாங்க. February 22 தான் வள்ளியமைக்கு பிறந்த நாளும் கூட. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே டைமில் கோயின்சிடன்ஸ்லாம் நடந்திருக்கு. அந்த டைமில் காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து லண்டனில் இருந்தார். லண்டன் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ஜோகன்ஸ்பர்க் இருக்கிற இடுகாட்டில் வந்து வள்ளியமைக்கு வந்து கடைசியாக வந்து தன்னுடைய கண்ணீர் அஞ்சலி வந்து செலுத்தியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் நிறையா காந்தி வந்து தமிழரை பற்றி நிறையா முன்னுறாதனமாக வந்து இவங்க போராட்ட காலத்தில் வந்து இருந்திருக்காங்க மாதிரி புகழாரமெல்லாம் சூட்டியிருக்காரு. எனக்கு முதன் முதலில் விடுதலை உணர்வு ஊட்டியது வந்து தில்லையாடி வள்ளியமை அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து வள்ளியமை வந்து பாராட்டியிருக்காங்க. இந்திய நாட்டை உருவாக்குபவர்கள் வந்து இவர்களை மாதிரி தியாக சுடர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களை வந்து ரொம்ப பெருமையாக வந்து பேசியிருக்காரு. லண்டன் அங்கே நடந்த ஒரு ஸ்பீச்சில் 1914 பேசியிருக்காரு. அந்த ஸ்பீச்சில் கலந்துகிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்களாக இருந்திருக்காங்க. முகமது அலி ஜின்னா, லாலா லஜ்பத் ராய் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ 1997 கிட்டத்தட்ட 100 அப்புறம் ஜோகன்பாஸ் அந்த ஊரில் இருக்கிற வள்ளியம்மையோட கல்லறை வந்து புதுப்பிக்கப்பட்டு ஒரு விழாலாம் வந்து கூட நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதை எடுத்து நடத்தினர் வந்து நெல்சன் மண்டேலா அப்படிங்கிற மாதிரியும் கூட ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த அளவுக்கு காந்திக்கும் தமிழருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அந்யோன்யமான உறவு வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்தே இருந்திருக்கு. அது போக காந்திக்கு வந்து தமிழ் லாங்குவேஜும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவருக்கு வந்து பிரிசனில் இருந்தப்போ நிறைய தமிழ் புக்ஸ் எல்லாம் வந்து படிச்சிருக்காருங்க மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு பிடிச்சது வந்து திருக்குறள், அல்ல வந்து கற்க கசடர் அப்படிங்கிற குரல் வந்து அவர் ரொம்ப ஃபேவரட் குரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கம்பராமாயணம், அவருடைய ஆசிரமத்தை பார்த்திங்கன்னா திருவாசகம் பாடல் வந்து என்றைக்குமே ஒழிச்சிட்டே இருக்கும், ப்ளே ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவருடைய ஆசிரமத்தில் வந்து கிட்டத்தட்ட 20-30 பேர் இருந்தால பாதிக்கு பார்த்து தமிழர்களும் இருந்திருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அப்படிங்கிறது இவருடைய ஃபேவரட் லைன் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து அவையாரும் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவையார் வந்து மதர் அவை அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காராமா. ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து அவருடைய வாழ்நாள் ஒட்டுமொத்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மேலே வந்து தமிழ்நாட்டில் வந்து பயணம் பண்ணியிருக்காரு. மதுரை, சென்னை இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் வந்து அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் காந்திக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துருக்காங்க. வாவு சிதம்பரனாலும் சரி, சிங்கார வேலர், சத்தியமூர்த்தி, கஸ்தூரி ரங்க ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், அப்புறம் ராஜாஜி, ராஜாஜியுடைய பொண்ணு வந்து லக்ஷ்மி தான் வந்து காந்தியுடைய தேவதாஸ் அப்படிங்கிறவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ காந்தியுடைய மருமகள் வந்து ராஜாஜியோட பொண்ணு லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து அது ஒரு பார்ட்டு. இவ்வளோ ஏன் நம்ம பெரியார் கூட பார்த்திங்கனாலே பயங்கரமான ஒரு காந்தியவாதி தான். காங்கிரஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் காந்தியை வந்து ஃபாலோ பண்ணி
அவருடைய எல்லா போராட்டத்துக்கும் வந்து ஈடுபாடு கொடுத்து பயங்கரமாக இங்கே போராட்டம்லாம் கூட பண்ணியிருக்காரு. ஸோ பெரியார் வந்து ஒரு பயங்கரமான டைஹார்ட் காந்தியின் ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன தான் வந்து காந்திக்கு வந்து தமிழ் மேலேயும் சரி தமிழர்கள் மேலேயும் ஒரு பற்று இருந்தாலும் அவருக்கு சில கன்சர்ன்ஸ் எல்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ அவருக்கு வந்து தமிழர்கள் வந்து இன்னும் சாதி பற்ற வந்து தூக்கி பிடிச்சிட்டு கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சாதி ஒழியணும் அப்படிங்கிற மாதிரி கூட சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தாய்மொழி மேலே வந்து தமிழ்மொழி வந்து பற்று இல்லை அப்படிங்கிற மாதிரியும் கூட ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பற்று இல்லாமல் இருக்கூட உங்கள் தாய்மொழி வந்து தமிழ்மொழி எனக்கு தமிழ் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இடத்த சொல்லியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாடு பற்றியும் சரி தமிழர்கள் பற்றியும் வந்து அவர் பயங்கரமாக வந்து புகழ்ந்து நார்த் இந்தியா வரைக்கும் கூட நிறைய பேசியிருக்காரு. கோபாலகிருஷ்ண கோகலே கிட்ட கூட தமிழர்களை பற்றியும் தமிழ்நாடு பற்றியும் நிறையா பெருமையாகவும் பெருமிதமாகவும் பேசியிருக்காரு. ஸோ இன்னும் நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து தமிழ்னா என்ன தமிழ்நாடுனா என்ன தெரியாதவர்களை வந்து தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் காந்தி வந்து அவங்களுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு அவங்க பாண்ட் வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து காந்திக்கும் தமிழருக்கும் இருந்த ஒரு சுருக்கமான வரலாறு. ஸோ இதை பற்றி இன்னும் எலாபரேட்டாக வந்து நிறைய ஆர்டிக்கல்லாம் இருக்குது, அதில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ காந்தி பற்றி புக்ஸ் வந்து நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் சில புக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்ஸ், நிறையா விஷயங்கள் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் இந்த இமேஜஸும் சரி அதில் சொல்லியிருக்கிற புது புது கண்டென்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ராமச்சந்திர குஹா எழுதின மூணு புக்ஸ் பார்த்திங்கன்னா காந்தி பிஃபோர் இந்தியா அப்படிங்கிற புக்கும் அப்புறம் இந்தியா ஆஃப்டர் காந்தி, காந்திக்கு பிறகு இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பற்றியும் ஒரு புக் இருக்குது. அப்புறம் காந்தி த இயர்ஸ் த சேஞ்ச் த வேர்ல்டு அப்படின்னு ஒரு புக் இருக்குது. ஸோ இந்த மூணு புக்குமே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ காந்தியுடைய ஒட்டுமொத்த அந்த ஹிஸ்ட்ரியை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப விறுவிறுப்பாகவும் போர் அடிக்காமல் கொஞ்சம் பெரிய புக்ஸ் தான், ஆனால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எழுதியிருக்காரு ராமச்சந்திர குஹாவுடைய அந்த மூணு புக்ஸும் சரி. அப்புறம் பிரமோத் கபூர் அப்படிங்கிறவர் வந்து காந்தியுடைய என் இல்லஸ்ட்ரேட்டட் பயோகிராஃபி அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. ஸோ இந்த நாலு புக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ காந்தி பற்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.